பணி நிரந்தரம் செய்யக்கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக சுமார் 12,000 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டனர். ஆனால் 20 மாதங்கள் ஆகியும் தங்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை என குற்றம் சாட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேற்றாவிடில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். பணி நிரந்தரம் என்கிற ஒற்றை கோரிக்கையை வைத்து பல்வேறு போராட்டங்கள் நிகழ்த்தியிருக்கிறோம். இதனை தொடர்ந்து 2016 திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஐயா கலைஞர் அவர்களும், 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை 20 மாதங்கள் கடந்தும் மெல்ல மெல்ல படிப்படியாக செய்வோம் என்று சொன்னதை இன்னும் எதுவும் செய்யாமல் இருக்கிற நிலையை வலியுறுத்தி இந்த தொடர் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, வாழ்வாதார கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டுமே. ஆகவே பணி நிரந்தர கோரிக்கை நிறைவேறாமல், அரசின் உத்தரவாதம் இல்லாமல் இந்த தொடர் போராட்டத்தை கைவிடப் போவதாக இல்லை. ஆகவே அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களும் இங்கே வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நாளை நீடிக்கும் பட்சத்தில் இன்றைக்கு தொடர் போராட்டம் நடந்த நாளையிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டமாக மாறும் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஜனவரி மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மெத்தனப்போக்கோடு செயலாற்றி வரும் கல்லூரி கல்வி இயக்குநரக அலுவலக அதிகாரிகளுக்கு உடனடியாக உத்தரவை பிறப்பித்து ஊதியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்.